Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. Hamdan liman khalaqa al-insan wa 'allamahu al-bayan. Wa salatu wa salamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal Furqan al-majid. A'udhu billahi min ash-shaytan ar-rajim. Bismillahir rahmanir rahim. Inna ad-deena 'inda Allahi al-islam. Sangai kuriye inda nigalchiyai abadanithu kondirukka koodiye Moon TV neyargale. Yellam vallah Allahuvin per arulum Nabigal Nayakam Sallallahu Alaihi Wasallam avargalad nallasiyum nam athanai per meedum nilavumaag. Allahum avanad rasoolum எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, Khalid bin al-Walid radiyallahu ta'ala anhu avargal padavi neekam seyyappattu Ma Madina Sharif avargal varugai tharugiraargal. Appadi varugai thanda poludhu Sayyidina Umar bin Khattab radiyallahu ta'ala avargalai sandhikkiraargal. Sandhitha maathirathil Amil Mu'minin Umar radiyallahu ta'ala anhu avargal oru kavithaiyai padikkiraargal. Sana'ta falam yasna'uka sani'uka sani'un وما يصنع الاقوام فالله صانع. இப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களே, இதை யாரும் செய்யல, உலகத்துல யாரும் செய்யல. அப்படி ஏதாவது செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மட்டுமே செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்கள், இது முறையானதா? ثم ساله من اين هذا اليسار الذي تجوزه منه بعشرة آلاف. 10,000 காசுகளை நீங்கள் அள்ளி கொடுத்தீர்களே, அந்த பொருள் எங்கிருந்து எதிலிருந்து உள்ளது? அவங்க விசாரணை அவங்களே நடத்துறாங்க. அபு உபைதா ஆமீர் பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நடத்த சொல்லல, பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்க வர சொல்லிட்டாங்க. விசாரணையை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்ப இந்த விசாரி இவர்கள் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டது இந்த ஒரு காரணத்திற்காக இருந்து, அந்த ஒரு காரணம் அவங்க செய்த அந்த 10,000 வெள்ளி காசுகளை கொடுத்தது என்பது நியாயமானது என்று இருக்குமேயானால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது பிழையாக ஆகிவிடுமோ என்று நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியும் இருக்கிறேன், இன்னொரு காரணமும் அதற்கு உண்டு, முக்கிய காரணம். அதை நாம் சொல்ல இருக்கிறோம். மீன் ஐன ஹாதல் யசார் இல்லதி துஜீசுஹு மின்ஹு பி அஷ்ரத்தி ஆலாஃப். இந்த ஆஷாத் இப்னு கைஸுக்கு நீங்கள் 10,000 காசு அள்ளி கொடுத்தீங்களே, அது எங்கிருந்து உள்ளது? பொது நிதியிலிருந்து உள்ளதா அல்லது உங்களிடமிருந்து உள்ளதா? மினல் அன்ஃபாலி வஸ் சஹ்மான், அன்ஃபாலிலிருந்து, அதாவது பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த பொருளிலிருந்து எனக்கு கிடைத்த பங்கிலிருந்து நான் என்ன செய்தேன், கொடுத்தேன். சரி, அப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது சரியானதா? உங்களுக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கணக்கு இருக்கிறதா என்பதை நான் என்ன செய்வேன், எனக்கு கணக்கு எனக்கு காட்டணும் என்றாங்க. அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி இப்படி இப்படி கணக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு உள்ளது தான், இந்த மாதிரி இல்லை என்று இருக்கமையானால் அது உங்களுக்கு உள்ளது இல்லை என்று கணக்குகள் எல்லாம் துல்லியமாக, இப்போ அந்த காலத்திலேயே வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அரசாங்கத்தால் துல்லியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருந்த சஹாபிகளும் தங்களினுடைய வரவு செலவுகளை மிக தெளிவாக அரசாங்கத்திடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். வரவு என்ன? அவர்களுக்கு அந்த யுத்த கலங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள் சில சமயங்கள் மிக அதிகமாகவே கிடைத்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு உடனடியாக செலவழிச்சிருவாங்க. அவங்களுடைய வரவை தான் பெரும்பாலும் கவனிப்பாங்க, கொடுக்கிறது என்பதை பெரும்பாலும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கூடுதலாக கொடுக்கும் பொழுது அது பற்றிய விசாரணை என்பது நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதுவும் அஷாத் இப்னு கைஸ் போன்றவர்களுக்கு அது கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள். அவரை விட தேவையுடையவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அஷாத் இப்னு கைஸை விட தேவை உடையவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அஷாத் இப்னு கைஸ் தேவை உடையவரே அல்ல. அப்படி தேவை உடையவரே இல்லாத போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்பதும் கூட அவர்களுடைய ஒரு கருத்தாக இருந்தது. சரி, கணக்குகள் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கணக்குகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, முறையாக ஒப்படைச்சாங்க. அந்த சாய்வா அதில் கிடைத்த கனிமத்து பொருட்கள் எவ்வளவு என்பது அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதில் இருவருக்கும் எங்களுக்கு கிடைத்தது
குதிரை வாகன வீரர்களுக்கு கிடைத்தது, கால்நடை வீரர்களுக்கு கிடைத்தது எவ்வளவு என்பதெல்லாம் அங்கே பேசப்பட்டு அதற்குண்டான முழு விவரத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்த அந்த கணக்குகளெல்லாம் சரிபார்த்த பொழுது மிக சரியாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருள்தான், கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று தெரிந்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முறையாகத்தான் செஞ்சிருக்கிறீங்க, அதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. என்றாலும் கூட இவ்வளவு காசுகள் நீங்கள் அஷாதிபின் கைஸுக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி நீங்கள் அதற்கும் இந்த பதவி நீக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமா வல்லாஹி இன்னக அலையல கரீமுன் ஒயின்னக்க இலையல ஹபீபுன் ஒலன் தாமல் அலி இபாதலி யோமி அலாஷேயின். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் என்னிடத்திலே சங்கையானவர்கள் தான், உண்மையிலே எனக்கு நீங்கள் அன்பிற்குரியவர்கள் தான். இதற்கு பிறகு எங்களுக்காக வேண்டி நீங்கள் எந்த பணியும் செய்யணுங்கிறது அவசியமும் இல்லை, எந்த பணியும் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் உண்மையிலேயே என்னிடத்தில் நீங்கள் பிரியமானவர்கள் தான் என்று சீனா ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாதன் அவர்களை பார்த்து உமர் ரதி அல்லாதன் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய பதவி நீக்கம் தளபதி பொறுப்பிலிருந்து தலகர்த்தர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் சாதாரண ஒரு போர் வீரன் என்ற நிலையிலிருந்தும் அவர்கள் விளக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலேயே ஒல்லாகி இன்ன காலை அல கரீமன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் சங்கையான நபர் தான். ஒய் இன்ன கையிலை அல ஹபீபன் என்னிடத்தில் நீங்கள் பிரியமானவர் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது உண்மையா இந்த வார்த்தை என்று சொன்னால் உண்மைதான், அங்கே உண்மையை தவிர வேறு யாரும் பேச மாட்டாங்க. உமர் ரதி அல்லாஹுவுடன் உண்மைக்கு புறம்பாக பேசுறதில்லை. இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களே, இவ்வளோ பெரிய யாருன்னு பார்த்தாங்களா, இவ்வளோ பெரிய தளபதி, இவ்வளோ பெரிய தலகத்தர், செய்வு மின் சுயுஃபில்லா அப்படின்லாம் இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று அதுக்கு மேலே ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹுவுடைய சகோதரியே அவர்களுடைய உடன்பிறப்பை அமீர் முமினின் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க மச்சன பிள்ளை, மச்சானாக இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரியை கல்யாணம் கட்டியவங்க தான் அமீருல் மோமினின். ஆக தன்னுடைய சகோதரியை கல்யாணம் கடிச்சு முடிச்சிருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி எந்த விதமான சலுகையும் அவர்களும் எதிர்பார்க்கவில்லை, இவங்களும் கொடுக்க இல்லை. அது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, கருதினார்கள். அது இருவருமே கருதினார்கள். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக அந்த பெருமக்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னாக உலன் தாமல் அலி இபாதுலியோ மியாலா ஷேயின், இதற்கு பிறகு நீங்கள் எதன் மீது எந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் பணிபுரியவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு கால கதப உமர் இலல் அம்சார், அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஷாமிற்கு, பாரசீகத்திற்கு, ரோமிலிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளுக்கு, அதே மாதிரி பலஸ்தீனுக்கு, இந்த பகுதிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். அவங்க சொன்னாங்க, இன்னிலம் அஸில் ஹாலிதன் அன் சுஹ்தத்தின் உல அகியானா, நான் ஹாலிதை பதவி நீக்கம் செய்தது கோபத்திலும் அல்ல, அவர் எந்த மோசடியும் செய்து விட்டார் என்பதாலும் அல்ல, அவங்க எந்த மோசடியும் செய்யலை, நான் அவர் மீது கோபப்படவும் இல்லை. உலாக்கின் அன்னாசனே, மக்கள் சில விஷயங்களை என்ன செய்ய நம்பிக்கை வேறு விதமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் அவங்க என்ன செய்தேன், அந்த பதவி நீக்கம் செய்தேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், ஹாலித் பின் வலிதான் ஆ வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு தான் அவர்களுக்கும் தோல்வி ஏற்படும் அல்லாஹ் நாடினால், ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு தான் அவர்கள் அல்லாத வேறு சாதாரண ஒரு தளபதியாக இருக்க, இது ஒரு மனிதர் இருந்தாலும் கூட, ஒரு சஹாபி இல்லாமல் ஒரு தாபி, ஒரு சாதாரண ஒரு நபராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஆளும் இல்லை, பெரிய வீரம் இல்லை, யுத்த காலத்தை பற்றி பெரிய விஷயங்கள் தெரியாது, அவருடைய கையிலும் கூட அல்லாஹ் நாடினால் வெற்றியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அவர்கள் இந்த பொழுதிலும் கூட ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவங்க யோசி பயப்பட்டு போனாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஞ்சினார்கள், என்னடா இது, அப்போ ஹாலித் பின் வலீதை நம்பியே என்ன செய்வாங்க, அவங்க போனால் அந்த யுத்தத்தில் நம்ம கலந்துக்கிடுவோம், மற்றவங்க தான் நமக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதே, இது நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்லவே, ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையே. எனவே இந்த நிலையை நாம் என்ன செய்யணும், மாற்றி அமைக்கணும் என்ற உணர்வில் தான், இந்த அடிப்படையில் தான் அந்த எண்ணங்கள் மக்களிடத்திலே பதிந்துவிடக்கூடாது. யாருக்கும் நாடினால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், யாருக்கும் நாடினால் அல்லாஹ் தோல்வியை தருவான், அவனுடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை மக்கள் ஏற்கனவே நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவர்கள் உறுதியாக இருக்கணும். ஹாலித் என்றால் வெற்றி என்று மட்டும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்பக்கூடாது என்பதற்காகவே இதையே மிக மூலாதாரமாக வைத்து அவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள் என்பதை அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். மக்கள் குழம்பி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த பதவி நீக்கம் செய்திருக்கிறேன், வேற அல்ல
எந்த மோசடியும் நடக்கவில்லை, எந்த கோபமும் என் மீது அவர் மீது எனக்கு இல்லை என்று சீதனா அமீர் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தான் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். எல்லா பகுதிகளுக்கும் கடிதம் எழுதிட்டான். சரி, இவங்க இந்த 10,000 கொடுத்தாங்களே அஷாது இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவர் இவர் யாருங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தையே இவரை பற்றி உண்டான குறிப்புகளை நான் சொல்லியும் இருக்கிறேன். ஒரு ஞாபகத்திற்காக இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது அமைந்து விட்டதன் காரணத்தினால் மீண்டும் அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆஷாத் இப்னு கைஸினுடைய அசல் பெயர் மஹதி கரீபா. மஹதி கரீபா என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கிறது. அபு முஹம்மது என்றும் இவர் அழைக்கப்படுவார். வஃதையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனத் அஷ்ரி மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 10 பி வஃதி கந்தா. கந்தா என்ற ஒரு கோத்திரத்தின் கோத்திரத்தில் சேர்ந்தவங்க. அந்த கோத்திரத்தில் அழைத்து கொண்டு அந்த மக்களை அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 60 வாகனவாசிகள், வாகன குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ வர்றாங்க. 60 வரங்க 60 அழைத்து கொண்டு இந்த அஷத் இப்னு கைஸ் அவர்கள் வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிந்திய காலம், கடைசி காலம், வையத்தின் வாழ்வின் இறுதி பகுதி அது. ஃபாஸ்லமும் அந்த 60 இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உலம்மா அஸ்லம ஹதப உம்மா பருவத்த உக்தி அபீபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபுஜீபை இலா தாலிக். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது சீனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சகோதரியாகிய உம்மு ஃபர்வா என்ற பெண்மணியை அவங்க வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு கேட்டாங்க. கல்யாணம் முடிக்கல, கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கேட்டாங்க, பெண் பேசினாங்க. ஃபுஜீப தாலிக், அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சித்திக் நாயகம் அதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்புதல் தெரிவித்தார்கள். ஆனால் கல்யாணம் நடக்க இல்லை. சரி, கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஃபாத இலல் யமன், யமனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி போயிட்டாங்க. அந்த 60 என்ன போயிட்டாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்கரு நாசி அஷ்கருஹும் லின்னாஸ் என்ற ஒரு செய்தியும் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீதையும் இவங்க அறிவிக்கிறாங்க. அஷ்கரு நாசி லில்லாஹி அஷ்கருஹும் லின்னாஸ், உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யக்கூடியவன் யார் தெரியுமா, மக்களுக்கு நன்றி பாராட்டக்கூடியவன் தான். ஒரு மனுஷன் உனக்கு ஒரு உதவி செய்கிறான்னு சொன்னால் நன்றியோடு நீ நடந்துக்க, நன்றி உணர்வோடு நீ செயல்படு. ஒரு ஒரு துவாவா ஜஸாக்கல்லா என்று ஒரு துவாவாவது அவங்களுக்கு செய்யுங்க. அந்த நன்றி உணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஷ்கருஹும் லின்னாஸ், மக்களிடத்திலே யார் நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக நன்றிக்குரியவர். அல்லாஹ் எவ்வளோ நியமத்துக்களை தந்திருக்குன்னா அவங்க நமக்கு தொழுகையின் மூலமாக, மற்ற இபாதத்தின் மூலமாக அவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். அதுபோன்று மக்கள் நமக்கு யாராவது ஏதாவது உதவி செய்யும் பொழுது அந்த உதவிக்கு நாம் நன்றி உடையவர்களாக என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஹதீதை இவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒக்கானல் ஆஷாது மிம்மன் இர்தத்த பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸையல் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல் ஜுனூதையில் யமன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டதுன்னு சொன்னோம். ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்னு ஒரு குழு, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஒரு குழு, என்றெல்லாம் ஒரு இஸ்லா மதீனாவை தாக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு குழு, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குழு என்று பல்வேறு பிரச்சனைகள். இதை விரிவாகவே நாம் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்படி இஸ்லாமியத்தை விட்டு வெளியிலே போன முருத்தத்துகளாக ஆனவர்களில் அஷாத் இப்னு கைஸும் ஒருவர். இவரும் என்ன செஞ்சிட்டார், வெளியில் போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டார். முஸ்லீம்களுக்கு எதிராக படை நடத்துவதற்கு உண்டான ஆயத்தங்களை சிதர் செய்தார். அப்போ யமனிலே இவர் இருக்கிறார். இப்போ செய்யற அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல் ஜுனூத் ஒரு படை நினைச்சாங்க, அனுப்புனாங்க. அவங்க அந்த படை போனது, வெற்றி கொண்டது, அஷாத் இப்னு கைஸை கைது செய்தது. கைது செய்து மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த படை கொண்டு வந்து சேர்த்தது. சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அவங்க சொன்னாங்க, உண்மையிலேயே நான் தப்பு தான் செஞ்சிட்டேன், நான் செய்தது தவறு தான், பிழை செய்து விட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் தௌபா செய்கிறேன் என்றெல்லாம் வேண்டி ஒரு மனம் நிறைவோடு அவங்க சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொன்ன போது தௌபா செய்யலாம், களிமாவை சொல்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க திருப்பி. அதற்கு பிறகு சித்திக் நாயகம் அவர்களிடத்தில் சென்று, எனக்கு உங்களுடைய சகோதரியை திருமணம் முடித்து வைப்பதாக எனக்கு சொன்னீங்களே, அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, இதெல்லாம் அடுத்தடுத்து தான் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருக்கு வந்து சந்தித்தது 10th, இது நடக்கிறது 11th, அடுத்த வருஷம் தான் இது நடக்குது. 11th வருஷத்தினுடைய ரபீல் அவ்வளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க.
அப்போ அது வஃபாத்தான கொஞ்ச காலத்திலேயே தான் என்ன செய்யல, அடுத்த நாட்கள்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எனவே அடுத்த மாதத்திலேயே இதெல்லாம் நடந்து முடிந்து எல்லாம் கொஞ்ச காலத்திலேயே. அப்போ இது 10வது வருஷத்தில் சந்திக்கிறாங்க, 11வது வருஷத்தில் மீண்டும் என்ன செய்கிறார்கள், மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து அவங்கள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, தௌபா செய்கிறாங்க. உங்களுடைய சகோதரி எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா சொன்னீங்களே, கல்யாணம் முடிச்சு வைங்களேன் என்று கேட்ட பொழுது ஃபாத்துலக்கு அபூபக்கரதி எல்லாத்தினும் சரி அப்படியே செய்கிறேன் என்ன நினச்சாங்க, அவங்கள உரிமையிட்டு அதுபோன்று தன்னுடைய சகோதரியை என்ன செய்கிறாங்க, உம்மு பர்வாவை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறகுது, அது பின்னால் முகமது என்று அதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு வைங்க. இந்த கல்யாணம் முடித்த பொழுது இவர் என்ன அஷாத் இப்னு கைஸ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பஜாருக்கு போனாங்க. பஜாருக்கு சென்று அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க. பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது, மக்கள்லாம் சொன்னாங்க அஷாத் இப்னு கைஸ் காஃபிரா போயிட்டாரு. எந்த ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு குழப்பத்தை அவர் செய்தார். அது என்ன குழப்பம் என்பதை ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கையானவர்களே, இந்த அஷாத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் மதீனாவிற்கு வந்து தான் தௌபா செய்வதாக சொல்லி இஸ்லாமியத்தில் இணைந்து சித்தீக் நாயகத்தினுடைய சகோதரியை திருமணம் முடித்து, திருமணம் முடித்த மறுநாள் பகலிலே அவர்கள் மதீனாவினுடைய கடை வீதிக்கு வந்து அங்கே வந்து ஒரு குழப்பத்தை செய்கிறாங்க. என்ன குழப்பம் என்னால், அங்கே விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஆடுகள் ஒட்டகங்கள் இருக்கும் இல்லையா, இவைகள் எல்லாம் தன்னுடைய கத்தியால் அந்த உடம்புல அப்படியே கீறுறாங்க. ஒரு ஆட்டை பார்த்தா அதில் ஒரு கீறு, அதே மாதிரி மா ஒட்டகத்தை பார்த்தா அதில் இருக்கிற என்னென்ன கண்ணில் படுகிறதோ அதெல்லாம் அப்படியே கீறி கீறி போயிட்டாங்க. இதனால் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களாம் சொன்னாங்க அஷாத் இப்னு கைஸ் காஃபிரா போயிட்டாரு, காஃபிரா போயிட்டாரு என்றெல்லாம் என்ன செய்தாங்க பேசினார்கள். அதற்கு பிறகு விசாரணை நடத்தப்பட்டது. அவங்க அதுக்குள்ளேயே அவங்க சொல்லிட்டாங்க, நான் காஃபிரா போகவில்லை, மக்களே நான் காஃபிராக போகவில்லை. உங்களுக்கு தெரியும், அமீல் மோமினின் சித்தீக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அவர்களுடைய சகோதரியை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கள் ஊரில் கல்யாணம் நடந்தால் மறுநாள் நாங்கள் சந்தைக்கு சென்று எங்களுடைய வசதிக்கு தந்த வருஷம் நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஒட்டகங்களையும் ஆடுகளையும் அப்படியே கீறி விட்டுருவோம். அப்படி கீறினதுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க, அறுத்துடுவாங்க. அது உயிரோடு தானே இருக்குது, இடையிட சும்மா தானே கீரப்படுது. அப்படி இந்த கீறி இருக்கக்கூடிய அந்த எந்த ஒட்டகங்களில் எல்லாம், எந்த ஆடுகளில் இருந்தால், மாடுகள் இருந்தால் மாடுகளில் எல்லாம் நாங்கள் கீறுகிறோமோ, கத்தியை வைத்து அல்லது வாழை வைத்து கீறுகிறோமோ, அந்த அவைகளெல்லாம் அறுத்து நாங்கள் விருந்து வச்சிருவோம். அதே போன்று நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய மதீனாவாசிகளே, என்னுடைய அன்பர்களே, நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, இதை விருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவைகளெல்லாம் மறுத்து நீங்கள் விருந்து வையுங்கள். இந்த ஒட்டகத்திற்கும் ஆட்டுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அவங்க விற்பனைக்கு தானே கொண்டு வந்தாங்க, அவங்களாம் என் இடத்துல வாங்க, அதுக்குண்டான காசை நான் தந்துடுறேன் என்று சொல்லி இதுதான் இப்படி நடப்பது தான் எங்கள் ஊரினுடைய நடைமுறை வழக்கு என்று அவங்க அறிவித்தாங்க. இதுதான் எங்கள் ஊரில் இப்படி நடக்கும், அதனால தான் அதை நான் செஞ்சேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை, சந்தோஷத்தில் நாங்கள் மறுநாள் இப்படி செய்வோம் எங்கள் ஊரில் என்று சொன்ன பொழுது சித்தீக் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, விருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, வாங்கி அறுத்து என்ன செய்ய கொடுங்க. இப்படி கீறுவது என்பதெல்லாம் இஸ்லாத்தில் உட்பட்டதல்ல என்பதையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரியாது. கடைசி காலத்தில் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க இல்லை, சஹாபிகளோடு அதிகமான காலம் இருக்கவில்லை, இதனால் ஏற்பட்டதனுடைய விளைவு தான் அது. அதற்கு பிறகு அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அவர் ஆரம்பத்தில் சொன்னார், இன் ஹரு, இப்போ நான் யா எந்த ஆடை ஆட்டை எல்லாம் எந்த ஒட்டகத்தை எல்லாம் நான் கீறி இருக்கிறானோ இன்னொரு அதையெல்லாம் அறுத்துருங்க, ஓ குழு நல்லா சாப்பிடுங்க. ஒயா சாபல் ஈபில், அந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர்களே, ஆடுகளுக்கு சொந்தக்காரர்களே, தாரோ ஹுது அஸ்மானஹா, உங்களினுடைய வாங்க, எல்லாரும் வாங்க, உங்களினுடைய அதற்குண்டான பொறுமதியை அதுக்கு என்ன விலையும் அதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்றெல்லாம் இப்படி எல்லாம் குறிப்பிட்டு அதெல்லாம் கொடுத்து முடித்தாங்க. ஒரு பெரிய எங்கள் ஊரில் இப்படி தான் வலிமா நடக்கும் அப்படின்னாங்க. இப்போ இது வந்து இஸ்லாமியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை அல்ல என்பது அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வலிமா வைக்கிறாருன்னா ஒரு ஆடை வாங்குங்க, ஒட்டகத்தை வாங்க, பத்தோ உங்களுக்கு வசதிக்கு தகுந்தால் வாங்கி மக்களுக்கு கொடுங்க. அதற்காக இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டதற்கு பிறகு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட அஷத் இப்னு கைஸ் அதற்கு பிறகு ஷாயிதுல் அஷத் எல் யர்முக பி ஷாம், சிரியாவிலே யர்முக் யுத்தத்திலேயும் கலந்து கொண்டார்கள். ஃபஃபக்அத் ஐனுஹு, அதில் அவங்களுடைய கண் பாதிக்கப்பட்டது. சுமசாரையிலே ஈராக்குக்கு போனாங்க, காதிசியா யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், மதாயின் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், ஜலூலா நஹாவந்து போன்ற யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூஃபாவிலே என்ன செஞ்சாங்க, தங்கியிருந்தாங்க. உபத்தனா பிஹா தாரன், அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டையும் அவர்கள் கட்டினார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனையும் நடந்தது.
அந்த 10,000 காசுகளை கொடுத்தது என்பது ஒரு பிரச்சனையாக ஆனது. அதற்கு பிறகும் கூட உமர் ரதியல்லாஹு தாலானுஹு உதுமான் ரதியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்திலையும் அவங்க வாழ்ந்தாங்க. அலி ரதியல்லாஹு தாலானுடைய காலத்திலே நடந்த சிஃபின் யுத்தத்திலே அலி ரதியல்லாஹு தாலானுடைய சார்பாக கலந்து கொண்டாங்க. வக்கான மீம்மன் அல் ஜம அலியன் பித் தஹக்கீம், இந்த ஹிலாபத்துக்கு மிக பொருத்தமான ஆள் அலி ரதியல்லாஹு தான், அவர்கள் தான் உரியவர் என்று சொன்னவர்களில், மிக வலிமையாக சொன்னவர்களில் இந்த அஷாத் இப்னு கைஸ் அவர்களும் உண்டு. வக்கான உஸ்மான் ரதியல்லாஹு தாலானுஹு கதிஸ்தாம அலஹு அல ஆதர் பிஜான், ஆதர் பிஜான் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அதனுடைய கவர்னராக அஷாத் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்களை சேனா உஸ்மான் ரதியல்லாஹு தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நியமித்தாங்க அவங்களுடைய காலத்தில். இந்த செய்தியெல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் நம்ம பேச இருக்கிறோம் விரிவாக இன்ஷாஅல்லாஹ். வக்கான ஹசன் இப்னு அலி ரதியல்லாஹு தாலானுஹு தஸவ்வஜ இப்னதஹு, சேனா ஹசன் ரதியல்லாஹு தாலானுஹு அவங்க வந்து இந்த அஷாத் இப்னு கைஸினுடைய மகளை தான் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அஷாத் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தன்னுடைய மகளாரை தான் அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. வரலாற்றிலே ஒரு செய்தி சொல்லப்படுவது உண்டு, ஹசன் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்கள் ஷஹீதானதற்கு காரணமே அவர்களுடைய மனைவி தான். முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள் ஹசன் ரதியல்லாஹு தன்னவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு சதிகாரர்கள் அவங்களுடைய மனைவியை சரி கட்டி மனைவியின் மூலமாக விஷம் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் வரலாற்றிலே படிக்க முடிகிறது. அந்த பெண் இந்த அஷாத் இப்னு கைஸினுடைய மகள் என்றும் கூட சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே அதே மாதிரி அணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பல ஹதீதுகளையும் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இவர்களை தொட்டு கைஸ் இப்னு அபி ஹாசிம் அபு வாயில் இவர்கள் அல்லாதவர்களும் என்ன செய்யறாங்க, ஹதீதுகளை அறிவிக்கிறாங்க. ஷஹீத ஜனாசத்தின் ஒரு முறை இவங்க வந்து ஒரு ஜனாசால கலந்துகிடுறாங்க. அதில் ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி ரதியல்லாஹு தான் அவர்களும் என்ன செய்கிறாங்க, கலந்துருக்கிறாங்க. ஒரு ஜனாசால வந்திருக்கிறாங்க. அப்துல்லாஹிபில் பிஜ்லி ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்லி ரதியல்லாஹு தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது சைதுனா அஷாத் இப்னு கைஸ் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நேரா ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்களிடத்தில் வர்றாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தாலானுஹு அவர்களிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜரீர், நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த மரணித்து போயிருக்கிறாரே மௌத்தா இருக்கிறாரே, இவர் யார் பெரிய ஒரு ஆள் கிடையாது, பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் என்னை விட அவர் சிறந்தவர். இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவர் பிரபல்யமானவராக இல்லை, நான் பிரபல்யமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் பிரபல்யமானவராக இல்லை, ஆனால் உண்மையிலேயே ஜரீர் என்னை விட அவர் சிறந்தவர். ஏன் தெரியுமா என்று வருவதற்கான காரணத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த காரணம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.